தன் மேல் வரைந்து கொண்டு, தகுதியுண்டோ நான் உமக்கு பலி கொடுத்து வணங்க என்று கேட்க, அந்த சிலை வாய் திறந்து, இல்லை இல்லை, நீர் வணங்கும் கிறிஸ்துவே உண்மையான கடவுள் என்று பதில் சொல்வதை கேட்டு மன மகிழ்ச்சி அடைந்த புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் கெட்டாவியை கிறிஸ்துவின் பெயரால் போய்விடு என்று நீர் சொல்ல, அந்த சிலை கீழே விழுந்து நொறுங்க அசுத்தாவிகள் அலறிக்கொண்டு ஓடுவதைக் கண்டு கடவுளை புகழ்ந்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் மன்னனும் மத குருக்களும் புதுமையை கண்டு வெட்கி தலை குனிந்து உம்மை மாயவித்தை காரன் என்று நினைத்து இரும்பு சங்கிலியால் சதையின் அசுங்கி எலும்பு ஒடியை இருக கட்டி பழுக்க வைத்த இரும்பு கம்பியால் கால்களில் சூடு வைத்து உமது நெஞ்சின் மேல் பாரமான கல்லை வைத்து சிறையில் அடைக்கப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் சிறையில் கபிரியில் தூதர் தோன்றி உமது வேதனையை போக்கி விலங்குகளை உடைத்தறிய செய்ய அற்புதமாய் நலமுடன் எழுந்து நின்றவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் மன்னன் நாஸ்தோனியா சென்ற மாயவித்தை காரனை உம்மிடம் அனுப்பி மந்திரத்தால் உம்மை கட்டுப்படுத்தவும் நீர் குடிக்கும் பானங்களில் விஷம் கலந்து கொடுக்க செய்தும் நீர் இறக்காததை கண்ட மாயவித்தைக்காரன் உம்மிடம் தோல்வியடையவே அவனுக்கு கிறிஸ்துவ மறையை போதித்து கிறிஸ்தவத்தில் சேர்த்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் மாயவித்தைக்காரன் உம்மால் கிறிஸ்தவனானான் என்று கேள்விப்பட்ட மன்னன் உம்மை இரும்பு சீப்பால் கீறி கழுமரத்தில் தூக்கி கொலை செய்த பின்னும் இறைவனின் அருளால் உயிர் பெற்றவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் உம்மை கழுமரத்தில் தூக்கி கொலை செய்து விட்டதாக வீரர்கள் மன்னனிடம் தெரிவிக்க மன்னன் ஜார்ஜ் தொலைந்தான் என்று மகிழ்ச்சியாக இருக்கையில் தெருக்களில் போதித்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் ஓர் ஏழை விதவையின் இறந்து போன மாட்டை அவள் வேண்டுதலுக்கு இணங்க மாட்டை தட்டி எழுப்ப உத்தரவின இறந்த மாடு உயிர் பெற்று நிற்க செய்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் கோபம் கொண்ட தீக்லீசன் தீச்சூழையில் உம்மை 3 நாட்கள் போட செய்தும் எந்தவித தீங்குமின்றி கடவுளால் காப்பாற்றப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் பொறாமை கொண்ட மன்னன் உம்மை அவமானப்படுத்த போர் வீரர்களை கொண்டு வீதியின் நடுவு நின்ற பட்ட மரத்தில் கட்டி வைத்து சாட்டை கசையால் அடித்து துன்புறுத்தப்பட்ட புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் அந்த மரத்தின் அருகில் குடியில் ஏழை கைம்பனின் மகனுக்கு இருந்த சுகவீனம் செவிடு குருடு ஊமை தன்மையையும் போக்க கடவுளால் வரம் பெற்றவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் மன்னனை புதுமைகளை கேள்விப்பட்டு வெட்கியின் நாணி கனி கொடுத்து நின்ற மரத்தை வெட்டிவிடவும் உமை மலை உச்சியில் கொண்டு போய் சுட்டு எரித்து சாம்பலாக்கி விடவும் உத்தரவிடப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் உம்மை சாம்பலாக்கி விட்டு வீரர்கள் திரும்புகையில் கொடூரமான மின்னலுடன் இடியும் நிலநடுக்கமும் ஏற்பட்டு வீரர்களை நடுநடுங்க செய்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் அருளாலே நீர் 2வது முறையும் உயிர் பெற்று வீரர்களின் பின்னின்று நில்லுங்கள் என்று உரத்த குரலில் சப்தமிட்டவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் உமது சத்தத்தை கேட்ட வீரர்கள் பயந்து நடுநடுங்கி நிற்க நீர் அவர்களின் மேல் அன்பு கொண்டு மலை உச்சியினில் சுட்டரித்து சாம்பலாக்கிய ஜார்ஜ் நாமே என்று அறிவித்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் நீர் 2வது முறையும் உயிர் பெற்றெழுந்ததை கேள்விப்பட்ட மன்னன் கோபமுற்று கூர்மை உள்ள முள் அமைந்த இரும்பு சக்கரத்தில் போட்டு அரைத்து கொப்பரையில் ஏத்தி உருக்கி அதில் உம்மை தள்ளி கொப்பரையை மூடி ஆழ்குழியில் புதைக்கப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் இறைவனின் அருளினால் வானதுதர்கள் புடை சூழ 3வது முறையும் உயிர் பெற்று எழுந்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் நீர் 3வது முறையும் உயிர் பெற்றெழுந்த செய்தியை கேட்டு மக்கள் பரபரப்பும் ஆச்சரியமும் கொண்டு உம் கையால் ஆசீர் பெற்று உமது போதனைகளின்படி நடக்க செய்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்கள் வேத கலகத்தில் மடிவதைக் கண்டு மகிழ்ச்சியினால் அரசர்களும் புரோகிதர்களும் வீரர்களும் பெரும் விருந்து ஒன்று நடத்தி கொண்டிருப்பதை அறிந்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும் விருந்து நடத்தி கொண்டிருந்தவர்களின் நடுவே தோன்ற
அவர்கள் பயந்து, நாம் கொண்ட ஜார்ஜ் இவனல்லவா என கேட்க, நீதியுள்ள கடவுள், நீங்கள் விண்ணரசின் மகிமை அடைய வழி காட்டவே என்னை மரணத்திலிருந்து மூன்று முறை மீட்டு எழுப்பி உயிர் தந்தார் என்று அறிவித்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். மன்னன் சிற்றரசர்களை ரகசியமாக கூட்டி சதி ஆலோசனை செய்து உமை சிறையில் அடைத்து தலையை வெட்டி கொலை செய்ய வீரர்களுக்கு உத்தரவிடப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். உமது மரணத்தை இறையுருளால் முன்பே அறிந்த நீர் உமது நெருங்கிய பணியாளரிடம் உம் உடலை எடுத்து பாலஸ்தீன நாட்டில் உள்ள லைடாவில் நல்லடக்கம் செய்ய சொன்ன புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். 890 ஏப்ரல் 23 நாள் புனித வெள்ளி என்று தியேக்ரேசன் மன்னன் ஆணையின்படி நிக்கோமேரி என்ற நகரில் வைத்து கொடியவர்களால் 21 வயதில் தலை வெட்டுண்டு வேத சாட்சியாக இறந்தவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். வானதூதர்கள் புடை சூழ்ந்து மது புனித ஆன்மாவை திருக்கரங்களில் ஏந்தி இறைவனின் பாதத்தில் சேர்க்கப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். மினரசில் வேத சாட்சியாய் முடிசூட்டப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். உமது ஆணையின் படியும் பணியால் உமது உடலை எடுத்து பாலஸ்தீன நாட்டில் உள்ள லைடாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். அன்று முதல் இன்று வரை உமது கல்லறை வணங்கி வருபவர்களுக்கு ஏராளமான புதுமைகளை செய்து வருபவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடியவர்களுக்கு பல்வேறு உதவிகளை அளிக்க கடவுளின் வரம் பெற்றவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். எங்களின் பல்வேறு விதமான சோதனைகளை அகற்றவும் கேட்டாவிகளை விரட்டவும் கடவுளின் சிறப்பான வரத்தை பெற்றவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். தீராத நோய்களை தீர்க்க கடவுளின் வரம் பெற்றவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். திறந்த உள்ளத்தோடு நாங்கள் கேட்கும் ஜபங்களை கடவுளின் திருவடியில் எங்களுக்காக மன்றாடி வாங்கி தர வரம் பெற்றவரான புனித ஜார்ஜியாரே, வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வீஸ் பாவங்களை போக்கியுள்ள சுவாமி, உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வீஸ் பாவங்களை போக்கியுள்ள கேட்டுள்ள சுவாமி, உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்வரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படியாக பெற்றவரான புனித ஜார்ஜியார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, புனித ஜார்ஜியாரின் நம்பிக்கையாலும் பக்தி முயற்சியாலும் மும்முறை அவர் இறந்த பின்னும் உயிர்ப்பித்து மது போதனைகளை போதிக்க செய்தீரே. நாங்களும் இவ்வுலகில் உயிரோடு இருக்கும் வரை நல்ல வழியில் நடக்கவும் திருச்சபைக்காக உழைக்கவும் அன்பு நிறைந்த கடவுளின் உதவியால் நன்மைகளை அடையவும் எந்த சோதனைகள் வந்தாலும் உம்மில் திடமூட நிலைத்திருக்க உதவ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த வேண்டுதல்கள் எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்திருள்ள சுவாமி, ஆமீன்.
ஹலோ 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 டெஸ்டிங் டெஸ்டிங் ஹலோ இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. முக்கடலும் முத்தமிடும் நச்சமிலும் நர்த்தனமாடும் குமரி மாவட்டத்தின் நெய்தல் நிலமாம் தென் புதுவையின் கீழ்த்திசையின் தென்புயத்தில் அரபிக்கடல் தோரணங்களாக, வடப்புயத்தில் தென்னஞ்சோலைகள் கவிதை புனைய, மேற்கும் கிழக்கும் எழிலோவியமாக எம் இல்லங்கள் அழகு செய்ய, எம் ஊரில் அருளோடு எழுந்தருளியுள்ள புனித ஜார்ஜியாரின் விழாவில் சங்கமிக்க வருகை தந்திருக்கும் இந்நாள் நமக்கோர் பொன்னாள். இந்நாளின் இனிமையில் இதயம் எங்கும் மகிழ்ச்சி பூக்கள் இதழ் விரிக்க அமர்ந்திருக்கும் இறை அன்பர்களே, விழா வாழ்த்துக்களை வாரி வழங்கி வருக வருக என வரவேற்கிறோம்.
நேர்மை வாழ்வே நிமிர்ந்த வாழ்வு, உண்மை வாழ்வே உயர்ந்த வாழ்வு, தியாக வாழ்வே தெய்வீக வாழ்வு என தன் வாழ்க்கை முழுவதையும் இறைவனுக்கே தந்தவர் புனித ஜார்ஜியார். இறைவன் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினால் இறை அன்பில் மக்கள் நிலை பெற மூச்சுள்ள வரை இறைவனை உலகிற்கு உணர்த்தி பட்டமும் பதவியும் மட்டுமே வாழ்விற்கு முக்கியமல்ல என்று தன் பதவிகளை துச்சமாய் மதித்து அதை தனக்கு அருளிய இயேசுவுக்கே பெருமையும் மகிமையும் வணக்கமும் உண்டாகட்டும் என்று வேண்டி பட்டமும் பதவியும் மட்டுமல்ல எளிமையும் தூய்மையுமே வாழ்வுக்கு தேவை என உணர்த்தியும் சைலானா வென்னும் இடத்தில் கொடிய பறவை நாகத்தை தன் கைவேலால் குத்தி கொன்று ஆண்ட்ரோமேடா என்னும் ராஜகுமாரியை தற்காத்து லட்சியங்களை நெஞ்சோடு சுமந்து உறுதியோடு போராடும் போது நம்மை வெல்ல யாரும் இல்லை. அரிய சாதனைகள் வலிமையினால் அல்ல விடாமுயற்சியால் தான் என்பதை நமக்கு உணர்த்தியவர் புனித ஜார்ஜியார். எனவே புனிதரின் வாழ்வை பாதையாக்கி வாழ்க்கை என்பது மலர் படுக்கை அல்ல. நாம் போகும் பாதை நமக்கு முட்களை தரலாம். கவலைப்படாமல் முன்னேறினால் நாம் திரும்பி வருவதற்கான பூக்களை சுமந்து அது காத்திருக்கும். எனவே நம் சிந்தனைகளை கால சூழலுக்கேற்ப பயன்படுத்துவோம். உயர்ந்த நிலையை அடைய முடியும். விடியும் என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு. நீ ஒரு சிறு விதைதான். உனக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது பிரம்மாண்ட மரம். உன் வேர்களுக்கு பூமியும் எல்லை இல்லை, உன் கிளைகளுக்கு வானமும் எல்லை இல்லை என்பதை உணர்ந்து இறை பணியால் உலகெங்கும் கிளை பரப்பிட புனித ஜார்ஜியார் வழியாக இறைவனிடம் கரம் இணைத்து வேண்டி பலிதனில் பக்தியுடன் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான பரிசுத்த மரியாதையும் வாழ்ந்துதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
செய்யும் இறைவோ நீ, இறைவனின் சுமரியே. ஜெபிப்பமாக விசுவாசிகளின் ஆற்றலும் வலிமையுமான இறைவா, தீமைகளை எதிர்த்து அரசனின் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாது விசுவாசத்திற்காக தம் உயிரையும் கொடுத்த ஜார்ஜ் என்னும் புனிதருக்காக உமக்கு நன்றி சொல்கிறோ. தீமைகளை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தில் மனம் தளராது நிலைத்து நின்று வெற்றி காண இப்புனிதரின் அருட்காவல் எங்களுக்கு என்றும் இருப்பதாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தடுமாறி வீழ்வதில் தவறில்லை, எழுந்திருக்க எண்ணமில்லாமல் இருப்பதுதான் தவறு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் உடையவர். அவரை நோக்கி பார்த்தோருக்கு பாதுகாவலும் துணையுமாக இருப்பவர். அவரது கருணைக்கும் அன்புக்கும் அளவு வரையறுக்க முடியாது. பகைவரின் பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டாயா? துன்பத்தில் துவண்டு விட்டாயா? சாவின் கண்ணியில் சிக்கிவிட்டாயா? பாதாளத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து விட்டாயா? கவலைப்படாதே, நம் காயங்களுக்கு பின்னால் காத்திருக்கிறது நாம் காணாத இறை தரிசனம். அந்த தரிசனத்தில் மூழ்கினோர்க்கு இறைவனே துணி புரிந்து இரக்கத்தையும் மீட்பையும் தந்து அவர்களை அனைத்து துன்பத்திலிருந்தும் மீட்பார். அவர் கருணையை நினைத்து நமது உள்ளம் கழிவுகை கொள்ள நன்றி மலர்களை அவதம் பாதம் வைத்து சீராக்கின் ஞான நூல் தரும் அருள்மொழிகளுக்கு தலைவணங்கி செவி கொடுப்போம். சீராக்கியின் ஞான நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 51, 1-8 வரை உள்ள இறை வார்த்தைகள். மன்னனாகிய ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் மீட்பராகிய கடவுளே, உம்மை புகழ்வேன். உமது பெயருக்கு நன்றி சொல்வேன். நீரே என் பாதுகாவலரும் துணைவரும் மானீர். அழிவிலிருந்து என் உடலை காப்பாற்றினீர். பழிகூறும் நாவின் கண்ணியிலிருந்து பொய்யை உருவாக்கும் உதடுகளிலிருந்தும் விடுவித்தீர்.
என்னை எதிர்த்து நின்றவர் முன் நீரே என் துணையானீர், என்னை விடுவித்தீர். உம் இரக்க பெருக்கத்திற்கும் பெயருக்கும் ஏற்ப என்னை கடித்து விழுங்க, துடித்தவர்களின் பற்களில் இருந்தும் என் உயிரை பறிக்க தேடியவர்களின் கைகளில் இருந்தும் நான் பட்ட பல துன்பங்களில் இருந்தும் என்னை விடுவித்தீர். என்னை சூழ்ந்து கொண்டு திணறடித்த தீயினிருந்தும் நான் மூட்டிவிடாத நெருப்பின் நடுவிலிருந்தும் என்னை காப்பாற்றினீர். பாதாளத்தின் ஆழத்திலிருந்தும் மாசுபடிந்த நாவினிருந்தும் பொய் சொற்களிலிருந்தும் என்னை காத்தீர். மன்னரிடம் பழிசாற்றும் அநீதியான நாவினிருந்தும் என்னை விடுவித்தீர். என் உயிர் சாவை நெருங்கி வந்தது. என் வாழ்க்கை ஆழ்ந்த பாதாளத்தின் அண்மையில் இருந்தது. என்னை எப்புறத்திலும் அவர்கள் வளைத்துக் கொண்டார்கள். எனக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. மனிதனின் உதவியை தேடினேன், உதவ யாரும் இல்லை. அப்போது ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் எந்தெந்தும் நீர் ஆற்றி வரும் செயல்களையும் நினைவு கூர்ந்தேன். உமக்காக காத்திருப்போரை எவ்வாறு விடுவிக்கிறீர் என்பதையும் பகைவரின் கைகளில் இருந்து அவர்களை எவ்வாறு மீட்கிறீர் என்பதையும் எண்ணி பார்த்தேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா,
ஆத்மாவான இறைவன் இன்று இறைவனில் அவர் தம் விண்ணக வாழ்வில் தாகமாயிருப்போருக்கு வாழ்வு அளிக்கும் நீரூற்றிலிருந்து பருக கொடுப்பேன் என்று நம்மை அழைக்கின்றார். அழைப்புக்கு செவி கொடுத்து நமது பழைய பாவ வாழ்வை விடுத்து உலகத்தின் தாக்குதலை உள்ளளியால் தடுத்து புதிய வாழ்வில் நடைபயின்று வெற்றி வாழ்வை நோக்கி பயணித்து இறைவனின் மக்களாய் மாறி வாழ இறைவா, பேசுகின்ற பேச்சிலும் வாழ்கின்ற வாழ்க்கையிலும் குறுமதியால் குற்றங்கள் புரியாமல் பேதையின் மனத்திரையில் வீசுகின்ற பேரொழியாய் இருந்து உன்னத வாழ்வு வாழ வரந்தா என கரம் குவித்து வேண்டி வாசகத்திற்கு நம் செவிகளை திறப்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 5-7 வரை உள்ள இறைவார்த்தைகள். அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை உண்மையுள்ளவை என எழுது என்றார். பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமா இருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றில் இருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பெயராக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயலூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை உமக்கு மகிமை. லூக்கானர் செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 23-26 முடிய. அக்காலத்தில் இயேசு அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வர். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானதூதருக்கும் உரிய ஆட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை
ஆண்டவரில் கொள்ளும் ஆழமான நம்பிக்கையும், துன்புறுகின்றவர்களோடு நாம் கொள்ளுகின்ற தோழமையும், சமூக மாற்றத்திற்காக உழைக்கின்ற மனநிலையும் தான் மறைசாட்சிகளின் வாழ்வின் உட்கூறுகளாக இருக்கின்றன. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, சென்ற பிப்ரவரி மாதம் லிபியா நாட்டில் 21 காப்டிக் கிறிஸ்தவ இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் 21 பேரும் எகிப்திலிருந்து லிபியாவிற்கு வேலை தேடி சென்றவர்கள், கிறிஸ்தவர்கள். இவர்கள் வழிபட்ட ஆலயத்திற்கு வெளியே ஒருமுறை அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ISIS என அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளால் இவர்கள் கடத்தப்பட்டனர். பின்னர் ஒரு நாள் இவர்கள் அனைவரும் ஒரு கடற்கரை அருகே கொண்டு செல்லப்பட்டு கிறிஸ்தவ விசுவாசத்தை துறந்துவிட வற்புறுத்தப்பட்டனர். இவர்கள் மறுத்துவிடவே அனைவரும் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டனர். இது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நிகழ்ந்தது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம், சென்ற மாதம்தான் நம் ஆண்டவரின் திருப்பாடுகளின் வியாழனை கொண்டாடிய அன்று ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யா நாட்டில் திடீரென ஒரு கல்லூரியில் புகுந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் அங்கே பயின்று கொண்டிருந்த 147 கிறிஸ்தவ மாணவர்களை தேடி தேடி சுட்டு கொலை செய்தார்கள். அது எதற்கென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக. கென்யா நாட்டின் மீது சோமாலியா மிகுந்த கோபம் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கென்யா சோமாலியாவை ஆட்டி படைக்கிறது, வஞ்சிக்கிறது என்ற காரணங்களை சொல்லி இந்த கென்யா நாட்டினர் இப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதுபோல கிறிஸ்தவர்கள் என்பதற்காக மக்கள் துன்புறுத்தப்படுவது மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எகிப்திலிருந்து வடக்கே துருக்கி வரை இத்தகைய வேதனையை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய நாடும் இதற்கு விதிவிலக்கல்ல. கிறிஸ்தவர்கள் என்பதற்காக மக்கள் வட இந்தியாவின் பல மாநிலங்களில் துன்புறுத்தப்படுவதை நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக துன்பங்கள் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு சூழலில்தான் சுமார் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பிறந்து வாழ்ந்து இதேபோல கிறிஸ்தவர் என்பதற்காக கொலை செய்யப்பட்டவர் நாம் இன்று விழா கொண்டாடுகின்ற தூய ஜார்ஜ். இவர் லிதா என அழைக்கப்படுகின்ற சிரியா பகுதியை சார்ந்த ஓரிடத்தில் கிரேக்க கிறிஸ்தவ குடும்பத்தினருக்கு பிறந்தவர். இவருடைய தந்தை ரோமை அரசில் உயர்ந்த பதவியில் இருந்தவர். இவருடைய தாயும் செல்வந்தர். எனவே இவர் பிறப்பால் செல்வந்த நிலையில் வாழ்ந்தவர். ஜார்ஜ் என்ற பெயருக்கு நிலத்தில் உழைப்பவர் என்பதுதான் அதன் பெயர் விளக்கம். அப்படி என்றால் இந்த பெயர் இவர் ஒரு விவசாயி என்பதைத்தான் குறித்து காட்டுகிறது. இவருடைய தந்தை இவருக்கு 14 வயது நடந்தபொழுதே இறந்து விட்டார் என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தாயும் இறந்து விடவே 20 வயதில் இவர் ரோம மன்னன் டயக்லோசியனின் படையில் சென்று படை வீரராக சேர்கிறார். மிக விரைவில் உயர்ந்த நிலையை பெற்று மன்னனின் தற்காப்பாளனாக இவர் மாறுகிறார். ஆனால் திடீரென இந்த மன்னன் படை வீரர்கள் கிறிஸ்தவர்களாக இருத்தல் ஆகாது, படை வீரர்கள் அனைவரும் ரோமை கடவுளை வழிபட வேண்டும் என கூறியதனை இவர் கடுமையாக எதிர்த்தார். நான் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவின் மேல் கொண்ட நம்பிக்கையை
நான் இழக்க மாட்டேன் என மன்னனுக்கு முன்னே நேரடியாக சென்று அறிவித்ததனால் இந்த மன்னன் இவரை மனமாற்ற முயன்று தோற்று போனதனால் இறுதியில் இவரை கொன்றுவிட இவர் ஆணை தரவே இவர் கொலை செய்யப்பட்டு இறந்து போனார். இந்த புனிதர் அன்றிலிருந்து இன்று வரை மத்திய கிழக்கு நாடுகளிலும் இன்று ஐரோப்பிய நாடுகளிலும் மிகச்சிறந்த மக்களின் அன்பிற்குரிய புனிதராக பலரால் வணங்கப்படுகின்ற புனிதராக திகழ்கின்றார். பல நாடுகளின் பாதுகாவலராக இவர் இருக்கின்றார். இங்கிலாந்து நாட்டின் பாதுகாவலராக இந்த புனிதரையே கொண்டிருக்கிறார்கள். இந்த புனிதரை குறிக்கின்ற கொடியின் வண்ணங்கள்தான் சிவப்பும் வெள்ளையும் தான் இங்கிலாந்து நாட்டின் கொடியை அலங்கரிக்கின்றன. இந்த புனிதர்தான் ஜார்ஜியா என அழைக்கப்படுகின்ற நாட்டின் பாதுகாவலராக இருக்கிறார். போர்ச்சுகல் நாடு, மால்டா, கோட்சோ இதுபோல பல நாடுகள் இந்த புனிதரை தங்கள் நாட்டின் பாதுகாவலராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்களும் இந்த புனிதரில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த புனிதரின் திருத்தலத்திற்கு கிறிஸ்தவர்களுக்கு இணையாக இஸ்லாமியர்களும் வந்து இவரில் தங்கள் இவருக்கு வணக்கத்தையும் தங்கள் மரியாதையையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புனிதரை நினைக்கின்ற பொழுது நமது பகுதியில் வாழ்ந்து மறைசாட்சியாக இறந்த தேவசகாயன் பிள்ளைதான் நினைவுக்கு வருகிறார். இவரைப் போலவே தேவசகாயன் பிள்ளையும் அரசில் உயர்ந்த பதவியில் இருந்தவர். ஆனால் அவர் கிறிஸ்தவர் என்பதற்காக மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர். கிறிஸ்தவ மறையை விட்டுவிட வேண்டும் என வற்புறுத்தப்பட்டவர். எனினும் அதனை அவர் விட்டுவிட மனமில்லாதிருந்ததனால் அவரும் சுட்டு கொலை செய்யப்பட்டவர். அன்பிற்கினியவர்களே, மறைசாட்சிகளின் வாழ்வை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஆண்டவரில் அவர்கள் கொண்டிருக்கின்ற ஆழமான நம்பிக்கையும் துன்புறுகின்ற மக்களோடு அவர்கள் கொண்டிருக்கின்ற தோழமையும் சமூக மாற்றத்திற்காக உழைக்க முன்வருகின்ற அவர்களின் மனநிலையும் நம்முடைய மனங்களை தொட வேண்டும். தூய ஜார்ஜ் ஆண்டவரில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தவர். இன்றைய முதல் வாசகம் இதைத்தான் எடுத்துக்காட்டுகிறது. சீராக்கின் ஞான நூலில் அந்த நூலின் ஆசிரியர் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்பவர்கள் எப்படி எத்தகைய துன்பங்களையும் எதிர்கொள்கின்றார்கள் என்பதனை எடுத்துக்காட்டுகிறார். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்பவர்களை சுற்றி பொய்யை உரைக்கின்ற நாவும் அவர்களுக்கு எதிராக வஞ்சகத்தை புனைகின்ற உதடுகளும் அவர்களின் உயிரை பறிக்க துடிக்கின்ற கைகளும் அவர்களை கடித்து குதற நினைக்கின்ற பற்களும் ஒன்றுமே இல்லாமல் போகின்றன. எத்தகைய துன்பங்களை வேதனைகளை அவர்கள் அனுபவித்தாலும் ஆண்டவரில் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதனால் வாழ்க்கையில் அவர்கள் வீழ்ந்து போவதில்லை என்று ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். இதனை தன்னுடைய வாழ்வில் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியவர் நம் அன்பு புனிதர். இவருடைய வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்தார். வாழ்வின் மிக இள வயதிலேயே பெற்றோரை இழந்தார். வேலை தேடி அலைந்தார். ஓர் வேலையை பெற்றுக்கொண்ட பொழுதும் தான் பெற்றுக்கொண்ட ஓர் இறை நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்பட்டவர். அந்த நம்பிக்கையை துறந்துவிட வேண்டும் என வற்புறுத்தப்பட்டவர். அதனை துறந்துவிட தயங்கியதனால் மறுத்ததனால் பல துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர். இறுதியில் கொலை செய்யப்பட்டவர். எனவே இந்த துன்பங்களை அவர் துணிவோடு எதிர்கொள்ள ஆண்டவரில் அவர் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கைதான் அவருக்கு உறுதியை தந்தது. இந்த புனிதர் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருந்ததனால்
இவர் துன்புறுகின்ற மக்களோடு தோழமை கொண்டிருந்தார் என்று நாம் துணிந்து சொல்ல முடியும். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இதைத்தான் கூறுகிறார். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்பவர்கள் தங்களுக்காக அவர்கள் வாழ்வதில்லை, பிறருக்காக தங்களுடைய வாழ்வை இழக்க முன்வருகிறார்கள். தங்களுடைய வாழ்வை மட்டுமே முன்னிறுத்தி வாழ்பவர்கள் அவர்கள் வாழ்வை இழந்து விடுவார்கள். ஆனால் பிறரை முன்னிறுத்தி வாழ்பவர்கள் எளியவர்களை, துன்புறுகின்றவர்களை, வறியவர்களை, வாழ்வில் வீழ்ந்தவர்களை கைதூக்கிவிட முன் வருபவர்கள் தங்களுடைய வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இத்தகைய ஒரு நிலையை மிகச் சிறப்பாக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய புனிதர். இந்த புனிதரை பற்றிய வரலாற்று குறிப்புகள் அதிகமாக இல்லை என்றாலும் இவரை பற்றிய வெவ்வேறு விதமான புராண கதைகள் உண்டு. இவற்றில் ஒன்று நம் உள்ளங்களை தொடுகிறது. அதுதான், இவர் ஒரு முறை ஓர் ஊருக்கு சென்ற பொழுது அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவர் வந்து கூறுகிறார், அன்புக்குரியவரே, எங்கள் ஊரில் கடல் நாகம் ஒன்று எங்களை அச்சுறுத்துகிறது. இந்த கடல் நாகத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஓர் விலங்கை நாங்கள் உணவாக தர வேண்டும். இந்த விலங்குகள் எல்லாம் தீர்ந்துவிடவே இப்போது இளம் பெண்களை அதற்கு உணவாக தந்து கொண்டிருக்கிறோம். சீட்டு போட்டு யார் அதற்கு உணவாக செல்ல வேண்டும் என நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். நாளை எங்கள் மன்னனின் மகள் அதற்கு உணவாக தரப்பட வேண்டும் என்று கூறியவுடன் இந்த மக்கள் மேல் மிகுந்த பரிவு கொண்டார் இந்த புனிதர். இந்த புனிதர் இந்த கடல் நாகத்தோடு போரிட்டு இவரை வென்றார். அதுதான் இந்த உருவமாக இங்கே நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இது உண்மையாக இருக்கக்கூடும், அல்லது இவருடைய வாழ்வின் ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற உருவகமாக இருக்கக்கூடும். எப்படி இருந்தாலும் இது நமக்கு சிறந்த பாடத்தை தருகிறது. இதனை நேர்பொருளில் பார்த்தால் துன்புறுகின்ற அந்த ஊரின் மக்களோடு ஆழமான தோழமையை இவர் வெளிப்படுத்தியதன் வெளிப்பாடுதான் இந்த போர். இதனை உருவகமாக பார்த்தால் இந்த கடல் நாகத்தை தீமையின் ஒட்டுமொத்த உருவமாக பாருங்கள். விவிலிய ஆசிரியர்கள் தீமையை இத்தகைய அலகையாக கடல் நாகமாக குறிப்பாக ஞான நூல்களில் உருவகிக்கின்றார்கள். எனவே தீமையோடு அலகையோடு இந்த புனிதர் போரிட்டு சமூகத்தில் உள்ள தீமைகளை, அலகைகளை, சமூக அழுத்தங்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதனை உணர்த்துகின்ற ஆழமான பாடத்தை இவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படி இவர் வாழ்ந்ததனால் இவர் சமூக மாற்றத்திற்காக உழைக்கின்ற மனநிலையை கொண்ட புனிதராக இருந்தார். சமூக மாற்றம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு. இதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. திருவழிப்பாடு நூலில் யோவான் இதைத்தான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். ஆண்டவர் புதியதோர் விண்ணகத்தையும் புதியதோர் மண்ணகத்தையும் இங்கே உருவாக்குகிறார். அகரமும் நகரமும் தொடக்கமும் முதலுமானவர் இந்த விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் புதுப்பிக்கின்றார் என கூறியதன் பொருள் என்ன? நாம் வாழ்கின்ற இந்த உலகம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அது எடுத்துக்காட்டுகிறது. இத்தகைய சமூக மாற்றத்தை தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தியவர் நம் புனிதர் துய ஜார்ஜ். சமூக மாற்றத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையில், நற்செய்தியில் அவர் கொண்டிருந்த நம்பிக்கையின் மூலம் அவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த நற்செய்தி சமூகத்திலும் சமயத்திலும் அரசியலிலும் பண்பாட்டிலும் மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வந்த நற்செய்தி. இந்த நற்செய்தியை நமது புனிதர் ஆழமாக நம்பியதனால்தான் சமூகம் மாற, சமூகம் வளர்ச்சி பெற இயேசு கிறிஸ்து தந்த நற்செய்தி மிக முக்கியம் என உணர்ந்ததனால்தான்
அதை துறந்துவிட அவர் ஒருபோதும் இணங்கவில்லை. அதனை துறந்துவிட அவர் வற்புறுத்தப்பட்ட பொழுது, எனது உயிர் போனாலும் ஆண்டவரிலும் ஆண்டவர் தந்த நற்செய்தியிலும் அந்த நற்செய்தி தருகின்ற வாழ்விலும் நான் கொண்ட நம்பிக்கையை இழக்க மாட்டேன் என கூறியவர். இப்படி அன்பிற்கினியவர்களே, மறைசாட்சியாக வாழ்ந்த நம் அன்பு புனிதர் ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கையினால், அந்த நம்பிக்கையை துன்புறுகின்றவர்களோடு கொண்ட தோழமையின் மூலம் வெளிப்படுத்தியதனால், சமூக மாற்றத்திற்காக உழைக்க முன்வந்ததனால் அவர் வெளிப்படுத்தினார். இவர் நம் எல்லோருக்கும் சிறந்த பாடமாக திகழ்கிறார். நாமும் ஆண்டவர் இயேசுவில் ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். வாழ்வில் உடல் நோயினால், குடும்பங்களில் வருகின்ற பிளவுகளினால், குழப்பங்களினால், வறுமையினால், சமூக ஏற்றத்தாழ்வுகளினால் எத்தனையோ வேதனைகளை நினைப்பவை நடக்காமல் போவதனால், எதிர்பாராத இழப்புகளினால் இறப்புகளினால் நாம் வேதனையை சந்திக்கின்ற பொழுது, துன்பங்களுக்கு உள்ளாகின்ற பொழுது, இவையெல்லாம் ஆண்டவரை விட உயர்ந்தவை அல்ல, இறைவனின் கட்டுப்பாட்டிற்குள் இவை அனைத்தும் இருக்கின்றன, இறைவன் என்னை அன்பு செய்கின்றார், என்னை அரவணைக்கின்றார், எத்தகைய சூழலிலும் என்னோடு உடன் வருகின்றார் என்ற நம்பிக்கையை நாம் புதுப்பிக்க அழைக்கப்படுகிறோம். இத்தகைய நம்பிக்கையை நாம் புதுப்பிக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வில் பணமோ புகழோ பதவியோ முக்கியத்துவம் பெறாது, மாறாக ஆண்டவரும் அவர் தருகின்ற அன்பும் அவர் தந்திருக்கின்ற புது வாழ்வுமே நமக்கு முக்கியமானவையாக மாற வேண்டும். பணத்தையும் புகழையும் செல்வத்தையும் மட்டுமே தேடாமல், அவற்றை மட்டுமே தேடுபவர்கள் தங்களுடைய வாழ்வை இழந்துவிடக்கூடும் என்பதனை உள்ளத்தில் உணர்ந்தவர்களாக, இறைவனை, இயேசுவை, ஆண்டவரை முதலாக தேட முன்வர வேண்டும். அவரில் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை எப்பொழுதும் புதுப்பிக்க வேண்டும். இந்த நம்பிக்கையை துன்புறுகின்ற மக்களோடு நாம் கொள்ளுகின்ற தோழமையின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகம் வெறுமனே வழிபாடு அல்ல. ஆலயங்களுக்கு செல்வதும் வழிபாடு செலுத்துவதும் விழா கொண்டாடுவதும் ஆடம்பரங்களை இங்கே நிறைவேற்றுவது மட்டுமல்ல ஆன்மீகம். இவை அனைத்தும் தொடக்கம், ஆனால் இவற்றின் நிறைவு சமூகத்தில் துன்புறுகின்றவர்கள், ஏழைகள், வறியவர்கள், இவர்களின் வாழ்வுக்காக உழைப்பதும் நம்மை அர்ப்பணிப்பதுமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பங்கும் விழா கொண்டாடுகின்ற பொழுது, இந்த விழாவின் மூலம் எத்தனை வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வாழ்வில் வீழ்ந்தவர்களுக்கு, துன்புற்றவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அவர்களுடைய வாழ்வை அலங்கரிப்பதன் மூலம், அவர்களுடைய வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வருவதன் மூலம், அவர்களுடைய வாழ்வில் விடுதலை கொண்டு வருவதன் மூலம் எப்படி இந்த விழா அர்த்தப்படுத்தப்படுகிறது, நம்முடைய ஆன்மீகம் அர்த்தமுள்ளதாகிறது என எண்ணி பார்க்க வேண்டும். வெறும் ஆடம்பரங்களோடு விழாக்கள் முடிந்துவிட்டால் இவை அர்த்தமுள்ள விழாக்களாக ஒருபோதும் இருக்காது. நம்முடைய புனிதர் ஏழைகளோடு கொண்ட தோழமையை எப்படி இந்த கடல் நாகத்தோடு போரிட்டு வெற்றி கொண்டாரோ, தன்னுடைய இறப்பிற்கு முன்னர் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் எப்படி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தாரோ, அந்த உயர்ந்த செயலுக்கு சான்றாக நாம் இருக்க இயலாது. எனவே ஆண்டவரில் கொள்ளுகின்ற நம்பிக்கையை துன்புறுகின்ற வறியவர்களோடு நாம் கொள்ளுகின்ற தோழமையின் மூலம் தினமும் வெளிப்படுத்த முன்வர வேண்டும். இத்தகைய வாழ்க்கையில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது, இறுதியாக சமூக மாற்றத்திற்காக உழைக்கின்ற மனநிலையில் நாம் வளர பழக வேண்டும். நம்முடைய பங்குகளில், அன்பியங்களில், இயக்கங்களில், குழுக்களில், அரசியலில், சமூகத்தில் இணைந்து சமூக மாற்றத்திற்காக நாம் உழைக்க வேண்டும். சமூகம் எப்படி சென்றால் எனக்கென்ன, நான் உண்டு,
எனது குடும்பம் உண்டு என்று மட்டும் வாழ்வது கிறிஸ்தவ அருள் வாழ்வு அல்ல. சமூக மாற்றத்திற்காக உழைக்க வேண்டும், நேரத்தை செலவிட முன்வர வேண்டும், இந்த சமூகத்தில் வறுமை மாற வேண்டும், சமூகத்தில் ஜாதி வேறுபாடுகள் இல்லாத சமூகம் உருவாக வேண்டும், இந்த சமூகத்தில் வரதட்சணை மிகப்பெரிய சமூக இடரலாக இருக்கிறது, வரதட்சணை இல்லாத ஒரு சமூகம் இங்கே உருவாக வேண்டும், பெண்கள் இரண்டாம் தரமாக நடத்தப்படுகின்ற சூழல் மாற வேண்டும், ஆணுக்கு பெண் நிகர் என்ற நிலை இங்கே உருவாக வேண்டும், பெற்றோரை முதிர் வயதில் கைவிட்டு விடுகின்ற நிலை இங்கே மிக பரவலாக இருக்கிறது, இது மாற வேண்டும். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளை அடுக்கிக் கொண்டே செய்யலாம். புனித ஜார்ஜில் நம்பிக்கை உள்ளவர்கள், அவர் நம்பிக்கை கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை வாழ நினைப்பவர்கள் சமூக மாற்றத்திற்காக உழைக்கவும் முன்வர வேண்டும். இப்படி வாழ்வதன் மூலம் நாம் இந்த புனிதரின் வாழ்க்கையை நம்முடைய வாழ்விலும் அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த சமூகம் செல்வந்தர்களை மதிக்கின்ற சமூகமாக இருக்கிறது. செல்வம் இல்லாதவர்கள் செல்வாக்கு இல்லாதவர்களாக மாறிப்போகின்றார்கள். பிறரால் ஒடுக்கப்படுகின்றவர்களாக, ஏற்கப்படாதவர்களாக மாறிப்போகின்றார்கள். எனவேதான் தமிழ் முன்னோர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள், கல்லானே என்றாலும் கைப்பொருள் ஒன்று உண்டென்றால் எல்லோரும் சென்று அங்கே எதிர்கொள்வர், இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயிற் சொல் என்று. இந்த சமூகம் ஏழைகளை ஒதுக்குகின்ற சமூகம், வறியவர்களை வாட்டி வதைக்கின்ற சமூகம். இத்தகைய சூழலில் வாழுகின்ற நாம், இத்தகைய சூழலில் நம் அன்பு புனிதர் ஜார்ஜுக்கு விழா கொண்டாடுகின்ற நாம், ஆண்டவரில் கொள்ளுகின்ற நம்பிக்கையை புதுப்பிப்போம். இந்த நம்பிக்கையை வறியவர்களோடு கொள்ளுகின்ற தோழமையின் மூலம், சமூக மாற்றத்திற்காக உழைக்க முன்வருவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்த முன்வருவோம். இத்தகைய அருள் வரங்களை நம் அன்பு புனிதர் இறைவனிடமிருந்து நிறைவாக இன்று நம் எல்லோருக்கும் பெற்றுத் தருவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனின் திருப்பாதத்தில் எடுத்து வைப்போம். திருமகனே கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா, ஆண்டவரே தாமீதி திருமகனே கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை. வழிகாட்டும் தெய்வமே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். திருச்சபையின் மக்களை சீரிய வழியில் வழிநடத்த தேவையான ஆற்றலையும் அருளையும் அவர்களுக்கு பொழிந்து, உமது திருச்சபையை மேன்மேலும் விசுவாசத்தின் பாதையில் வழிநடத்திட அனைத்து அருள் வரங்களையும் அள்ளித்தருள வேண்டுமென்று தூய ஜார்ஜியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே
குழந்தை இயேசுவே, எங்களது குழந்தை செல்வங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உமது ஞானத்திலும் வல்லமையிலும் திடம் பெற்று குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் மகிழ்வை குணரும் நற்செய்தியாக வளர்ந்திட வாழ்ந்திட தூய ஜார்ஜியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. நம்பிக்கையின் நாயகனே இறைவா, இன்றைய இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் வாழ்வில் அர்த்தம் காணவும் நாளும் நேர்மறையுடன் உலகை அணுகவும் அவர்களை ஆசீர்வதியும், மேலும் அன்றாடம் அவர்கள் சந்திக்கும் தோல்விகள், தடைகள் மற்றும் குழப்பங்கள் ஆகியவற்றால் துவண்டு போய்விடாமல் இருக்கவும், என்றும் தன்னம்பிக்கையோடு வாழவும் உமது அருளை தர வேண்டுமென்று தூய ஜார்ஜியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஊற்றே இறைவா, விதியை என தனக்குத்தானே பூட்டு போட்டுக் கொண்டு இதற்கு மேல் ஒன்றும் செய்ய இயலாது, உன்னால் உலகத்தை மாற்ற இயலாது என நினைக்காமல், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, அத்தகைய கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட என்னாலும் எல்லாம் முடியும் என நடக்க இயலாததையும் நடத்தி காட்டியவர் நம் புனிதர். நாங்களும் எங்களுள் உள்ள எதிர்மறை சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு நற்செயல்கள் பல செய்து புனிதம் காண வேண்டுமென தூய ஜார்ஜியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிறர் அன்பு பணியாளரே, எம் இறைவா, தன்னலத்தை விட பிறர் நலத்தையும், தனிப்பட்ட நன்மையை விட பொது நலத்தையும், பாவ நிலையை விட புண்ணிய நிலையையும் ஒவ்வொரு நொடியும் தேர்ந்து தெளிந்தவர்தான் நம் புனிதர். அதன்படி நடந்து புதிய பாடத்தை பாதையை உலகுக்கு தந்தார். நாங்களும் பிறரம்பு பணியில் எங்களையே கரைத்துக் கொள்ள வேண்டுமென்று தூய ஜார்ஜியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருள் வாழ்வின் ஊற்றே இறைவா, தூய ஜார்ச்சியாரின் அருள் ஆசிரை பெற இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் கண்ணோக்கி பார்த்தருளம். அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் வேண்டுதல்களையும் நீர்தாமே கேட்டு அறிந்து அவர்களின் வாழ்வு மேலோங்கி செழிக்க வேண்டிய அனைத்து அருளையும் ஆசிரியம் பொழிந்தருள வேண்டுமென்று தூய ஜார்ஜியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜீவிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, வாழ்வில் வருகின்ற வெவ்வேறு சூழல்களில், வேதனைகளில், வாழ்க்கை பிரச்சனைகளில் நாங்கள் உம்மில் நம்பிக்கை இழக்காதிருக்க அருள் புரியும். எங்களுடைய எல்லா சூழல்களிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை திடப்படுத்துகின்றீர்,
என்பதனை ஆழமாக நாங்கள் உய்த்துணர செய்தருளும். இந்த நம்பிக்கையினால் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக உம்மில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை நாங்கள் வாழ்ந்து காட்ட, இந்த நற்செய்தியை நாங்கள் வாழ்வதன் மூலம் தூய ஜார்ஜை போல நாங்களும் மறை சாட்சிகளாக மாறிட எங்களுக்கு அருள் புரிவீராக. மறை சாட்சிகளாக வாழ்வதென்பது இரத்தம் சிந்தி சான்று பகர்வது மட்டுமல்ல, வாழ்வில் எழுகின்ற எல்லா சூழல்களிலும் ஆண்டவருக்கும் அவர் தந்த நற்செய்திக்கும் சான்று பகர்வதுதான் அதன் நிறை நிலை என்பதனை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். சாகரி குறிசா அன்புக்கு ஈடாகும் ஏழை காடிக்கை எதுவோ தமை தரும் இதயங்களே, நிஜமான காணிக்கை இதுதானே திருவடிதனே. இங்கு பலர் வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ. ஆபேலின் காணிக்கை பெரிது அல்ல, உயர்ந்திட்ட உள்ளம் தான் சிறப்பாகும். இழைந்திட்ட நிறை பலனை கெடுத்து வந்தோ இறைவா இறைவா இறைவா. தளர்ந்திட்ட வாழினையே படைத்தோங்க வரமருள்வாய். பலர் வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ. வளர்ப்பிறை என எழும் மனிதர்களே, அன்புக்கு ஈடாகும் ஏழையின் காணிக்கை இங்கே பல நாட பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவே, தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. கருணை நிறைந்த இறைவா, புனித ஜார்ஜ் என்னும் மறை சாட்சியின் திருநாளில்
மகத்துவமிக்க உமக்கு நாங்கள் அழைக்கும் பரிகார பலியையும் புகழ்ச்சி பலியையும் ஏற்றருளும். இத்திருப்பலியினால் நாங்கள் பாவ மன்னிப்படையவும் என்றென்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறை சாட்சியான புனித ஜார்ஜ் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமழித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. பரிசுத்த பரிசுத்த பூலக இறைவன் ஆண்டவர். பரிசுத்த பரிசுத்த பூல இறைவன் ஆண்டவர். வானமும் பையமும் யாவும் ஆட்சிமையால் இறைந்துள்ளன. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில்
உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோண்டி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கேக்குவராக. இவ்வாறு நீர் தெரிந்து கொண்டவர்களோடு சிறப்பாகிறவன் அன்னியாக புனித கன்னின் மரியான், உம்முடைய புனித அப்போஸ்தர் மறைசாட்சியர் புனித ஜார்ஜ் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்போதும் உமது உதவியை பெற்றுவோம் என்று நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவு ஆக்குமை பலி, உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ரெமிஜியோஸ், ஏனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு
என்றும் மன நிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டுமென்று மன்றாடுவோ. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய திட்டம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரச வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, இறக்கம் வைத்தருளும், எம்மேல் இறக்கம் வைத்தருளும். பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. நீ எழுந்துவா
மாலை மாறி நிலவாய் நீ எழுவாய். பெண்மையாய் மாற்றவா அன்பே அமுதே எழுந்து நீவா. என்னை சூழும் தேவா நினைவில் கனவில் நீவா. காலமும்
தந்து உயிரூட்டும் தயைக்கு பாடல் உறவின் பாடல் நன்மை கூறை வாழ்வின் தேடல் நன்றி பாடல் உறவின் பாடல் நன்மை கூறை வாழ்வின் தேடல் வளங்களும் நலன்களும் நீதானே எமக்கு அம்மையும் அப்பனும் ஆனாய கூவிக்கு அன்பினில் அர்ப்பணம் அவர்த்தாயதற்கு நன்றி பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் நன்றி பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் Thank you.
பார்க்கும் போதெல்லாம் விவிலியத்தில் பேதருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு ஞாபகத்திற்கு வருவதுண்டு. ஆலயத்தின் அழகு வாயில் கால் ஊனமுற்ற ஒரு மனிதர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். பேதரு அங்கே செல்லிருந்த பொழுது அவரிடம் பிச்சை கேட்டார். பேதரு பிச்சை கொடுக்கவில்லை, மாறாக கடவுளுடைய வல்லமையை ஆசிரியத்தை ஏற்றம் செய்தால் அவருக்கு வெற்றி கொடுத்தார், அவருக்கு மறு வாழ்வை கொடுத்தார். இந்த குருசடியை நாடி வரக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே ஸ்ரீ ஜார்ஜியார் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக் கொண்டு செல்லுகின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இன்று ஒரு இந்து நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவரே சொன்னார், சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் பகுதியிலிருந்து நிறைய நோயாளிகள், நிறைய மக்கள் ஜார்ஜியார் சிற்றாலயத்தில் வந்துதான் தங்குவார்கள். நோய் நீங்கி அவர்கள் திரும்பி செல்வார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்து சகோதரர்களும் வந்து ஸ்ரீ ஜார்ஜியாருடைய துணையை வேண்டியிருக்கின்றார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதங்களை ஜார்ஜியார் வழியாக அவர்கள் பெற்று சென்றிருக்கின்றார்கள். நாமும் நிறைவான நம்பிக்கையோடு இந்த விழா நிறைவு திருப்பலியில் முழுமையாக ஜபித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிற்கும் ஜார்ஜியார் பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்துகின்றேன். முதலாவதாக உங்கள் அனைவருக்குமே விழா நல்வாழ்த்துக்களை இங்கே இருக்கக்கூடிய அருள் பணியாளர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் திருப்பலியை தலைமையேற்று மற்றும் சிறப்பான மறையுறையை நமக்கு வழங்கி நமக்காக சிறப்பாக ஜெபித்தவர்கள் அருள் தந்தை டைனிசிஸ் அவர்கள். தற்பொழுது அவர்கள் திருச்சியில் இறையில் படித்துக் கொடுக்கக்கூடிய கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மிக எளிமையான ஒரு குரு வசதியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எளிமையாகவே வாழக்கூடிய ஒரு நல்ல குரு. அவருடைய இல்லத்திற்கு ஒரு முறை நான் சென்ற பொழுது அவரும் நானும் இல்லத்திலிருந்து வெளியே செல்ல நேர்ந்தது. வெளியே செல்லுகின்ற பொழுது அவரிடம் பார்த்த ஒரு நல்ல குணம், பலருக்கு அது உதவியாக இருக்க முடியும் நிச்சயமாக. அவர் அவருடைய அம்மாவின் முன் முழங்கால் படியிட்டு ஆசீர்வாதத்தை பெற்று சென்றார். வெளியில் எப்பொழுதெல்லாம் அவர் செல்லுகின்றாரோ அப்பொழுது அவருடைய தாயினுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்று செல்வதுண்டு. ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த ஒரு நல்ல பண்பு நிச்சயமாக ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கும் என நம்புகின்றேன். இந்த நாளில் வந்து நமக்காக சிறப்பாக ஜெபித்த நம்முடைய புனிதரை பற்றி சிறப்பான மறைவுரை வழங்கி நாமும் நம்பிக்கையில் வளர்வதற்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் வழங்கி நம்மை சிந்திக்க தூண்டிய அருள் தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனம் நிறைந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். இணைந்து ஜபித்தவர்கள் அருள் தந்தை ரொனால்ட் ரெக்ஸ் அவர்கள் கன்னியாகுமரியில் இணை பங்கு பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் அருள் தந்தை ஜெயராஜ் ஜெரோம் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு அருள் தந்தையர்களுக்கும் மற்றும் அருள் சகோதரர் ஜோஸ் அவர்களுக்கும் நம்முடைய மனம் நிறைந்த நன்றியினை அன்போடு கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இந்த 11 நாள் விழாவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு திட்டங்கள் பல தீட்டி எல்லாவற்றையும் சிறப்பாக